இது 10 பீஸ் இருக்கும் இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 50 பைசா இது 4 இன்ச் சாதா ஓகே மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்கு சோ இதுல வந்து எந்த கலர் வேணாலும் வரும் எந்த கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி பீம் இது சோட்டா பீம் இருக்கு டோரா இருக்கு டோரா இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதியோட ஓகே கோட் கோட் இது இருக்கு இப்போதான் படமே வந்துச்சு அதுக்குள்ள நம்ம வலங்கம்மன்ல வந்து வெடியே ரிலீஸ் ஆயிச்சு ஆமா நல்ல பெரிய சைஸ் வெடி ஒரு 1 அடி இருக்கும் கரெக்ட்டா என்ன கண்டிப்பா ஒரே நிறைய வெடி வெடிக்க வேணாம் சிம்பிளா ஒரு வெடி வெடிச்சா போறோம்ன்றவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஒரு வெடி வாங்கிட்டு போனா போறோம் நம்ம சிவகாசி இதுக்கும் நாட்டு வெடிக்கு என்ன வித்தியாசம்னா சிவகாசி வெடி வந்து 5 வெடி 35 ரூபா இதே வந்து இது வந்து 4 இன்ச் ஸ்பெஷல் இது வந்து 6 இன்ச் சாதா இது வந்து 10 வெடி 50 ரூபா தான் வரும் 10 வெடி கிளம்பிட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் கத்திக்கிட்டே போவோம் ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நம்ம மல்டிஷேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வலங்கியம்மன்ல தான் இருக்கும் வலங்கியம்மன் நாட்டு வெடி வீடியோ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து வலங்கியம்மன் நாட்டு வெடி மட்டும் கிடையாது சிவகாசி வெடியுமே வச்சிருக்காங்க ஸோ வலங்கியம்மன் வெடி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நாட்டு வெடி வீடியோ போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோன்னு ஸோ வலங்கியம்மன்ல கொஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அதுக்காக வந்து சூப்பராக ஒரு ஷாப்க்கு வந்து வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியில் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்க ஸோ சின்ன வெடியிலேருந்து பெரிய வெடி வர எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸோ நம்ம கூட ப்ரோ இருக்கேன் வாங்க ப்ரோ ஹை ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ப்ரோ கடை பேர் வந்து சாய் ஹரிடி கிராக்கர்ஸ் ஓகே கும்பகோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வலங்கைமான் வலங்கைமான்லேருந்து மன்னார்குடி போகிற ரோடு மன்னார்குடி பட்டுக்கோடை போகிற ரோட்டில் வந்து தொழுவூர் ஓகே அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வந்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 100 அடி தான் ஓகே ப்ரோ சூப்பரா உங்கள் கடையில் வந்து என்ன ஸ்பெஷல் ஸ்டார்டிங் என்ன பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஸ்டார்டிங் அதாவது நாட்டு வெடியில் ஸ்டார்டிங் இதும்பாங்க ஓகே இது பேர் ஒத்தவடி இது 10 பீஸ் இருக்கும் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 50 பைசா ஓ 10 பீஸ் வந்து 5 ரூபா ஆமாம் 5 ரூபா 50 பைசா 5 ரூபா 50 பைசா ஓகேண்ணா ஓகே இதுக்கு அடுத்த கிடர்னு பார்த்தீங்கன்னாக்கா இது 4 இன்ச் சாதா ஓகே ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே மல்டிபிள் வெரைட்டிஸ் கலரில் இருக்கும் ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 15 ரூபா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 26 ஓகே ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு 6 இன்ச் சோ இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்கு சோ இதுல வந்து எந்த கலர் வேணாலும் வரும் எந்த கலர் வேணாலும் நீங்க சூஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா நம்ம நீங்களே போட்டுருவீங்களா அது இந்த சைஸ் கேட்டா நம்ம வந்துட்டு காமனா பாத்தீங்கன்னா ஒரு 10 கட்டுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு கட்டு mix பண்ணி கேட்டுருவோம் சோ ஃபர்தர் பர்టిక్యులரா எனக்கு விநாயகர் தான் வேணும்னாக்கா விநாயகர் போட்டுருவோம் சோ விநாயகர்லயே 10 கட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் போட்டுக்கலாம் அது ஒண்ணும் இது கிடையாது சோ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 6 ஸ்பெஷல் ஓகே சோ இது சுட்டி குழந்தைகளுக்கு பிடிக்கிற இது பீம் டோர் சோட்டா பீம் சோட்டா பீம் சோட்டா பீம் இது சோட்டா பீம் இருக்கு டோரா இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதியோட ஓகே கோட் கோட் இது இருக்கு இப்போதான் படமே வந்துச்சு அதுக்குள்ள நம்ம வலங்கம்மன்ல வந்து வெடியே ரிலீஸ் ஆயிச்சு ஆமா ஓகே சோ இத இதோட வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 17 ரூபீஸ் ஓகேனா இதெல்லாம் எல்லாமே இதாகும் சோ ஃபர்தரா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கோல்ட் வெடி ஓகே சோ கோல்ட் வெடியை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 3 கோல்ட் ஓகே 3 கோல்டோட விலை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீஸ் வந்து 10 ரூபா நீங்கள் ஒரு பாக்கெட்டு வந்து 25 வரும் நீங்கள் எத்தனை பாக்கெட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இதை பொறுத்தவரை இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4 கோல்டு 4 கோல்டை பொறுத்தவரை ஜல்லிக்கட் இருக்குது மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்குது இதில் விநாயகர் போட்டது கோல்டு போட்டது மல்டிபிள் இதெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஸோ கோல்டு வெடி இந்தமாரி வெரைட்டி ஆஃப் இது இருக்குது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபா இதுக்கு அடுத்த கடர் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச் குபேரர் விநாயகர் கோல்டு கோல்டு ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து 6 இன்ச் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 40 ரூபா சரி இதெல்லாம் ஒரு பீஸ் ரேட் சொல்கிறீங்க ஒரு பீஸ் ரேட்டு இது நம்ம பீஸா எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாமா இல்லை பாக்கெட்டாக வாங்கணும் இல்லை இல்லை பீஸா கேட்டாலே கொடுத்துருவோம் ஓகே ரெண்டு பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு பாக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 இன்ச் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் கோல்டு இப்போ நல்லா பெரிய சைஸ் வெடி ஒரு 1 அடி இருக்கும் கரெக்டாக என்ன கண்டிப்பாக 1 அடிக்கு நியர்பை ஒரு 1 இன்ச் குறையும்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பெரிய சைஸு ஓகே ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 70 ரூபா வரும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து 1/2 கிலோ மாப்பிளம்பாங்க ஓகே ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 85 ரூபா ஸோ இது சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் 10 பீஸ் கேட்டாலும் கொடுப்போம் இது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன மாப்பிளம்பாங்க ஓகே இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 160 ரூபா ஒரு பீஸ் வரும் அந்த 1 அடி வச்சாலே வீரே குப்பை ஆயிடும் ஆமா ஒரு சின்ன ஃபங்க்ஷனே பண்ணிடலாம் பாங்க அதாவது நிறைய வெடி வெடிக்க வேணாம் சிம்பிளா ஒரு வெடி வெடிச்சா போறோம்ன்றவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஒரு வெடி வாங்கிட்டு போனா போறோம் 20 வெடி வைக்கிற இடத்துல இந்த ஒரு வெடி வச்சாலே போதும் உள்ள உள்ளவங்க கூட வெளில வந்து பொண்ணு மாப்பிளைய அழைச்சிட்டு போற அளவுக்கு நல்ல சத்தமா இருக்கும் நல்ல எப்படி சொல்றது அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படிம்பாங்களா ஓகே என்ன வெடி வெடிச்சது எல்லாரும் வெளில வந்துட்டோங்கிற அளவுக்கு இருக்கும் என்னடா அந்த சத்தம் அப்படிங்கிற மாதிரி ஓகே இதுனா
இதுவும் அதே தான் சின்ன மாப்பிள தான். இதோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபீஸ் தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் வந்து குண்டு வச்சுருப்பாங்க. ஓகே, குண்டு இருங்கிறதுல சத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். சவுண்டு நமக்கு வந்து கொஞ்சம் அந்த டெசிபிள் அதிகமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நிறையாவே லைக் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, நம்ம அடுத்தது நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா சிவகாசி. சிவகாசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதே நாட்டு வெடி மாடலில் பார்த்தீங்கன்னா குருவி வெடி. ஓகே, இது 5 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா 50 பீஸாக வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு லக்ஷ்மி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்கெட் 35 ரூபா வரும். ஸோ இது வந்து நம்ம சிவகாசி இதுக்கும் நாட்டு வெடிக்கு என்ன வித்தியாசம்னா சிவகாசி வெடி வந்து 5 வெடி 35 ரூபா. இதே வந்து இது வந்து 4 இன்ச்சு ஸ்பெஷலு, இது வந்து 6 இன்ச்சு சாதா, இது வந்து 10 வெடி 50 ரூபா தான் வரும். 10 வெடி 50 ரூபா. ஆமாம், அது இது வந்து வெறும் 5 வெடி 35 ரூபா வரும். 5 வெடி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா வளைமா நாட்டு வெடிக்கு அவ்வளோ இது ஒரு வளைமா நாட்டு வெடி குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஆமாம், வெரைட்டியாகவும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்தராக நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா சிவகாசி. ஓகே, சிவகாசி இதில் இந்த வருஷம் 2024 நியூ அரைவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அம்பர்லா டான்சிங். ஸோ எப்படின்னா ஒரு கொடை வந்து நம்ம எப்படி மலை துளியை தேய்க்கிற மாரி நம்மளோட இதை எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். இதை வந்து நம்ம கொடையை கவுக்கிற மாரி இதை நம்ம சாட்சி பிடிச்சோன்ன போகிறோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாரி தான் வரும், ரொட்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேண்ணா, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் நாங்கள் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பீஸ் நம்ம சேல் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு நல்ல குட்டி குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நல்ல ரீச் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.5 அடி உயரத்துக்கு இருக்கிறது. ஸோ இது நல்ல இது பெரிய சைஸு, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 400 ரூபீஸ் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் அதேமாரி ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்க்குற எல்லாமே உங்களுக்கு ஃபவுண்டைன் தான். ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், உங்களுக்கு என்னென்னாக்கா மைல்டாகவும் இருக்கும், சவுண்டாகவும் இருக்கும், மல்டி கலரில் இருக்கும். ஸோ இந்தமாரி நிறைய இது நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இது வந்துட்டு வாழா மாதிரி, ஆனால் வாழை கிடையாது. ஓகே, இது டிஜிட்டல் வாழா அப்படிம்பாங்க, வாழை பேன் பண்ணியிருக்கிறதுனால இது இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதோட இது பார்த்தீங்கன்னாக்கா வாழா மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாழாம்பாங்க. இதை பற்ற வச்சா 1.5 நிமிஷம் வெடிச்சிக்கிட்டே இருக்கும். இது 5000 வாழா மாதிரி அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ இது பீகாக், பீகாக் பொறுத்தளவு நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பீகாக், சில்வர், கோல்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து நிறைய இது இருக்குது. இது ஏகே கம்பெனி, சர்குரு. ஸோ இது படா பீகாக் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 அடி ரோடை நம்ம கிராஸ் பண்ண முடியாது. இது எல்லாருமே நம்ம ஆக்குபைடு பண்ணிக்கிற இது ஆக்குபைடு பண்ணுற அளவுக்கு நல்ல வெரைட்டியாகவும் இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது பெருசு, இதுக்கு அதை விட இது சின்னது, இது மீடியம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. இது வந்து கிரிக்கெட் பேட்டு, நம்ம விளையாண்டுக்கலாம். எப்போனாக்கா இது வந்து ஃபங்க்ஷனிங் முடிஞ்ச பிறகு, இது என்னன்னாக்கா இது வந்து நம்ம பென்சில் மாதிரி தான். இது பேட்டை பிடிச்சிட்டு இப்படி காட்டணும் அப்படின்னாக்கா இந்த பால் நம்ம தனியாக எடுத்துடணும். இது நம்ம ஃபயர் இந்த இடத்துல நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பென்சில் மாடல் தான். ஸோ அது ஃபயர் பண்ணிக்கலாம். ஃபயர் பண்ணி முடித்த பிறகு நம்ம இது பேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பால், இது பால்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக ஃபயர் பண்ணிட்டீங்கனாக்கா இதில் கலர் ஸ்மோக் வரும். ஸோ நம்ம வந்து மல்டி யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம கிரிக்கெட் பேட் பாலாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம வந்து ஃபயரிங் ஒர்க்ஸ் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா, ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 4 இன்ச்சு அவுட்டு. ஓகே, ஸோ ஒரு அவுட்டு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுங்கிறத பொறுத்தும், எவ்வளோ இது கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த அவுட்டை சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு பிராண்டும் நம்ம சூஸ் பண்ணும்போது என்னன்னாக்கா ப்ரைஸுங்கிறது எங்களை பொறுத்தவரை செகண்டரியாக தான் நாங்கள் இது பண்ணுறோம். குவாலிட்டியில் எந்த இது டீவியேஷனும் இருக்கிறது கிடையாது. ஸோ பட்ஜெட்டாகவும் இருக்கணும் கஸ்டமருக்கு, அவங்களுக்கு வந்து எல்லோரும் வாங்குகிற மாதிரி இருக்கணுங்கிற அளவுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் நாங்கள் செலக்ட் பண்ணி டெஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் கடைக்கு ஷாப்பே கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக எந்த கஸ்டமராக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபீஸ்க்கோ 2000 ரூபீஸ்க்கோ இல்லை திருவிழாவுக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ ஒரு பல்க் ஆர்டராக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதில் என்ன சொல்ல வராங்கனாக்கா எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வெடி கொடுத்துணும், ஒரு 5,000 ரூபாய்க்கு வெடி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். முடிஞ்சு எனக்கு பர்டிகுலராக இந்த பிராண்டை கொடுங்க, இதுதான் எங்கள் உங்கள்கிட்ட நல்லா இருக்குங்கிற மாரி எங்கள்கிட்ட அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நாங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு பிராண்டுமே கிட்டத்தட்ட 40 வெரைட்டிஸ், அதாவது 40 கம்பெனியோட வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒரே கம்பெனியில் எடுத்தால் எடுக்கிற எனக்கு தான் கெயின்னு. 40 கம்பெனி எடுக்கிறதுனால டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் கஸ்டமருக்கு கிடைக்கிறதுனால எங்கள் கடையை ஆட்டோமேட்டிக்காக தேடி வர்றாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா விஸ்லிங் ராக்கெட்டும்பாங்க. நம்ம ராக்கெட் வந்து நார்மலாக வந்து நம்ம இந்தியன் ராக்கெட்டோ இல்லை இன்டர்நேஷ்னல் ராக்கெட்டோ மைல்டாக சத்தம் இல்லாமல் போவோம். இது கொஞ்சம் நான் கிளம்பிட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் கத்திக்கிட்டே போவோம். விஸ்லிங் ராக்கெட் நல்லா இருக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபீஸ் தான் வரும். ஓகே, ஸோ இது டின் பீரு. ஸோ குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஃபயர் பண்ணால் நல்லா இருக்கும், ரெண்டு பேருமே குடிக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து 3 பீஸ்
2 இன்ஜ் அவுட் இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 370 ரூபீஸ் இருக்கும் சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4 இன்டு 4 வீல் இது வந்து தாமரை ஒரு தாமரை ஒரு கிண்ண எப்படி சுத்திட்டு இருந்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வேல்ல சின்சான் சின்சான்ங்கிறது என்னன்னாக்கா டிஜிட்டல் வாளாதான் ஸோ நம்ம இந்த வாழா இதில் வந்து 5 பீஸ் வரும் 5 பீஸ் இருக்கும் ஒரு 100 வாழாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த 5 பீஸுமே 80 ரூபீஸ் தான் வரும் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்கோ அந்த கம்பெனியோட ட்ரிபிள் பால் அதாவது நார்மலாக பெரிய 4 இன்ச் பைப்பு 3.5 பைப்பில் தான் ட்ரிபிள் பால் வரும் ஸோ டெஸ்கோ கம்பெனியை பொறுத்தவரை சின்ன இதிலே போட்டிருப்பாங்க ஒரே அட்டன் டைமில் 3 பால் மேலே போயிட்டு கலர்ஃபுல்லாக வெடிச்சு இதாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது ரம்மியாக இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேண்ணா சூப்பர் அந்த பிஜிலி வெடி அதெல்லாம் எல்லாமே இருக்குது ஆமாம் பிஜிலி வெடி நம்ம எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகே ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நார்மலாக என்னோட ரெகுலர் கஸ்டமருக்கும் புது கஸ்டமருக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா ரெகுலர் கஸ்டமராக வர்றவங்க எங்களை பொறுத்தவரை எல்லாமே சொல்லிடுவாங்க நாங்கள் என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறோம் யாருக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ அது குழந்தைங்களுக்கா இல்லை பசங்களுக்கா பிள்ளைங்களுக்கா அவங்களோட ஏஜ் எல்லாமே சொல்லிவிடுவாங்க புது கஸ்டமர் வரும்போது நாங்களே கேட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வெடி வேணும் என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம பொருள் கொடுக்குறோம் ஸோ அதனால் அவங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குங்கிறதுனால எங்கள் கடையை நம்பி வராங்க ஸோ அந்தளவுக்கு நாங்கள் டெடிக்கேட்டடாக சர்வீஸும் கொடுத்துக்கிட்ருக்கோம் ஓகேங்க ஸோ இதெல்லாம் என்ன வெடினா இது கலராக இருக்குது ஆக்சுவலாக நம்ம இது பார்த்தோம் இல்லையா சோட்டா பீம் பார்த்தோம் இல்லையா சோட்டா பீம் பார்த்ததோட அதே சேம் இது தான் ஸோ வந்து இது கலர் தான் மாறும் மற்றபடி எல்லாமே சேம் குவாலிட்டி தான் ஏன்னா கிட்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி இருந்தாக்கா லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க டிஃப்ரெண்ட் லேபிள் போடுறோம் லேபிள் தான் மாறுமோ ஒழிஞ்சு குவாலிட்டிங்கிறத நாங்கள் டிவியேட் பண்ணுறது கிடையாது ஏன்னா நாங்கள் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாததுனால தான் எங்களோட ஷாப்புக்கு வந்து கஸ்டமர் அதிகமாகிறாங்க ஸோ ப்ரைஸில் வந்து எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் குவாலிட்டியில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா கஸ்டமர் நமக்கு இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம எப்பொழுதுமே ஒரே ஒரு இதுதான் நம்மளோட ஆம்பிஷனே எப்படின்னாக்கா கஸ்டமர் வரணும் நமக்கு ப்ரைஸ் லாபங்கிறது கம்மியாக இருக்கிறது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது நம்மளோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளோட கஸ்டமர் வந்து நமக்கு ஃபேமிலி மெம்பர் ஆகுறாங்க ஸோ அவங்களோட வளர்ச்சிங்கிறது அடுத்ததாக இருந்தாலும் அவங்களோட சேஃப்டிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அந்த சேஃப்டிக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதுக்காக தான் நம்மளை அவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க ரிலேட்டிவ்னு ஒவ்வொருத்தரையும் நமக்கு ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ நாங்கள் இங்கே வந்து சாய்கறி பட்டாசு கடைங்கிறது 2016 ஆரம்பித்து கரண்ட் இயர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இது அதோட அனதர் ஷாப் தான் இது ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு கஸ்டமர் கேர் அதாவது கஸ்டமர் மேலே கேரிங்காக இருந்தோம் அப்படிங்கிறத இதை வச்சு தான் நாங்கள் இந்த கடையை நாங்கள் இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து என்னென்னா கஸ்டமராகிய நீங்கள் தான் எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு இதாக இருக்கிறீங்க அந்த ஒரு பிலீவபிள் இதை நாங்கள் எப்பொழுதும் டெடிக்கேட்டடாக உங்களுக்கு கொடுப்போங்கிறதுல 100% நான் சொல்லிக்கிறேன் ஓகேண்ணா ஸோ இப்போ இந்த வெடியில் எப்படி நான் ஆர்டர் போடுறது ஆக்சுவலாக இந்த இயரை பொறுத்தவரையில் நம்ம வளைமண் நாட்டு வெடிங்கிறது ரொம்ப டிமாண்ட் ஸோ அதனால எங்களை பொறுத்தவரை வந்து அக்டோபர் 4th நாங்கள் ஆன்லைன் க்ளோஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த வருஷம் எங்களால் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களால் மேஜராக கொடுக்க முடியல என்ன அப்படின்னாக்கா அந்த நாட்டு வெடி இஷ்யூஸ் நிறைய இங்கே போயிட்டுருக்கிறதுனால எங்களால் இது பண்ண முடியல ஃபர்தராக உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா இந்த இயரை பொறுத்தவரை எங்களுக்கு எங்களால் அந்தளவுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியலங்கிறது எங்களுக்கே வருத்தம் தான் ஏன்னா நாங்கள் வீடியோஸ் போடுறோம் எல்லாம் செய்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க சார் நாங்கள் லிஸ்ட்டு கேட்குறோம் போகிறோம் நீங்கள் இல்லைங்கிறீங்க அந்த மாதிரிங்கிறீங்க ஆக்சுவலாக இங்கே உள்ள சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு தேவையான பட்டாசோ இந்த நாட்டு வெடி எதுவுமே ஃபுல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நாங்கள் டெலிவரி கொடுப்போம் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கஸ்டமர் நமக்கு நேரடியாக வர்றாங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறோம் பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறோம் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்குறோம் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரிலே வந்து பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள் ஸோ நம்ம ஐயா டாக்டர் அப்துல் கலாம் பர்த்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம டிஸ்கவுண்ட் எதுவும் இப்போ கொடுக்குறதுல நாட்டு வெடிக்கோ சிவகாசி ஃபேன்சிக்கோ ஆனால் நம்ம அப்துல் கலாம் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னாக்கா 15% எங்களோட மோர் தென் ப்ராஃபிட் எல்லாமே நாங்கள் வந்து கஸ்டமருக்கே கொடுக்குறோம் என்ன ரீசன்னாக்கா நம்ம நாட்டுக்காக அந்த அளவுக்கு நம்ம டெடிக்கேட்டடாக ஐயா அவங்களோட இது அர்ப்பணிப்பு நிறைய இருந்திருக்கு ஸோ நாங்களும் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஸோ அவரோட இதை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்துகிற மாரி 15-20 October 15-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் வந்து சிவகாசி ஃபேன்சி ஐட்டத்து கொடுக்குறோம் ஸோ அதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ அதர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்களும் கொடுக்கணுங்கிறதான் எங்களோட ஆசை டிரான்ஸ்போர்ட்டிங் இஷ்யூஸ் ப்ளஸ் இந்த நாட்டு வெடிக்கு அதிகமாக கிடைக்காதனால நேரில் வர்றவங்களுக்கு அது நாங்கள் கொடுப்போம் கண்டிப்பாக அது வந்து நாங்கள் எந்த மாற்றமும் இருக்காது இப்போ October 4th வரை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் October 4th வரைக்கும் ஆன்லைன் ஆர்டர் உண்டு October 15-20 வந்து 15% 15% தள்ளுபடிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவகாசி பட்டாசுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும் அதில் வந்து ஷார்ட்ஸுக்கு மட்டும் பொருந்தாது 30-60 120 12 ஷார்ட்டுக்கு மட்டும் பைப்புக்கு மட்டும் பொருந்தாது
மத்த எல்லா ஃபேன்சி கம்பி மத்த புஸ்வான சங்கு சக்கரம் சாட்டா எதுவா இருந்தாலும் நீங்க அந்த 15% டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்க அதுக்கு உண்டான பட்டாசம் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்ல நீங்க எங்களோட நம்பருக்கு வந்து நீங்க பிரைஸ் லிஸ்ட் போட்டாலே போறோம். நாங்க பிரைஸ் லிஸ்ட் போட்டுருவோம், நீங்க அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலே இது பண்ணிக்கலாம். எங்களோட லொகேஷன் பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் டு மன்னார்குடி பட்டுக்கோட்டை ரோடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வலங்கைமன் தாலுக்கா, அதுல இருந்து மன்னார்குடி போற வழியில தொழுவூர் மெயின் ரோடு, தொழூர் மெயின் ரோடுங்கிற பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அதாவது பாலிடெக்னிக்கும் கேள்சி ஸ்கூலுக்கும் மிடில் இருக்குது. பட்டுக்கோட்டையில வராங்கன்னாக்கா 3 சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீடாமங்கலம். அந்த நீடாமங்கலத்துலேருந்து கும்பகோணரோட இது பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதுலேருந்து நீடாமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர்ஸ், 13 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னாக்கே நம்ம தொழூர் மெயின் ரோடு. மேக்ஸிமம் எக்ஸ்பிரஸ் பஸ் தவிர பாக்கி எல்லா பஸ்ஸுமே நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டுவாங்க. ஸோ முடியாத கஸ்டமருக்கு வலங்கை மாலில் பஸ் ஸ்டாப்பில் இருந்துட்டாலும் நம்ம போய் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க நமக்கு நம்மளோட கஸ்டமருங்கிறத நாங்கள் அழைச்சிட்டு வந்து நாங்கள் சர்வீஸ் கொடுக்கறத நாங்கள் ஒன்றும் இது பண்ணுறதில்ல. சூப்பர்ண்ணா. இப்போ ஃபுல் டைமாக நீங்கள் கிராக்கஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அது இல்லாமல் சைடில் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களேன், நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ப்ரோ, நான் இது வந்து கிராக்கர்ஸ் வந்து நான் எந்தளவுக்கு கஸ்டமருக்கு டெடிக்கேட்டடாக பண்ணணும், ஸோ அதை பேஸ் பண்ணி கஸ்டமர் சொன்னது என்னென்னா ஃபர்தர் பிஸ்னஸ் நீங்கள் எது பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2-3 பிஸ்னஸ் பண்ணுறோம். 2 வெசல்ஸ் பண்ணுறோம், மேரேஜ் ஈவெண்ட் டெக்கரேஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம மேரேஜ் ஈவெண்ட் டெக்கரேஷன் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4000, கும்பகோணம் சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 8000 பண்ணுறோம். லோக்கல் தாலுக்காஸ் வளைமா தாலுக்காஸ்குள்ளனா 4000 பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு டெடிக்கேட்டடாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அந்தமாரி இன்ஸ்டாகிராம் அந்தமாரி ஏதாவது நியூ மாடல்ஸ் இருந்து எங்கள்கிட்ட இந்தமாரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி கொடுங்கனாலும் நாங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருவோம். இப்படி வந்து ஃபுல்லாக பார்த்துப்பீங்க, இந்த வெடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்கர்ஸ்லாம் பார்த்துருப்போம், சிவகாசி வெடியும் பார்த்துருப்போம், வளைங்கம் நாட்டு வெடியும் பார்த்துருவோம். நாட்டு வெடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க ப்ரோ. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எல்லா வெடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெடியெலாம் ஆர்டர் பண்ணணும், சீக்கிரம் ஆர்டர் பண்ணிங்க. வந்து அக்டோபர் 4ஆம் தேதி வர சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக வரீங்கன்னா எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அப்துல் கலாம் ஐயாவோட பர்த்டேக்காக ஸ்பெஷலாக வந்து 15% டிஸ்கவுண்ட் வேறு சொல்லியிருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வெடியும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது இல்லாமல் நாட்டு வெடி வந்து நம்ம பார்சல் வாங்கியாச்சு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அன்பாக்சிங் பண்ணி அதை வெடிச்சும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சூப்பராக சந்திப்போம், பாய்.